ஹலோ விவஸ், நான் தான் உங்கள் சஞ்சு. பொதுவாகவே டாக்டர்ஸ்னாலே கடவுளுக்கு மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கவங்க தாங்க. அவங்களோட வேலை ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மகப்பேறு மருத்துவர்களாக இருக்கிறாங்க தெரியுமா, அவங்களோட ப்ரெஷர் இன்னும் அதிகமாக இருக்கவங்க. ஏன்னா இரண்டு உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு மகப்பேறு மருத்துவர் தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்துருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஃபேமஸான மகப்பேறு மருத்துவர் அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை தாங்க பதிவிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள்னாலே வேலை கொஞ்சம் ரொம்பவே ப்ரெஷராக இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷனோட உயிர் அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க ஒழுங்காக செஞ்சால் தான் ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அவங்க உயிர் பிழைக்க முடியும். அப்படி இல்லைனா ரொம்பவே கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மகப்பேறு மருத்துவர்களுக்கு இன்னும் பிரச்சனை அதிகம். ஏன்னா தாய் சை இரண்டு பேருமே காப்பாற்றி ஆகணும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அவங்க அந்த வேலையை வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேஷண்ட்ஸை பார்த்தேன். பட் இருந்தாலும் ஒரு ஒரு பேஷண்ட்டும் அட்டன் பண்ணும்போது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக அதை கிடச்சிட்ருக்கு. ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா எனக்கு இதையும் படப்படம் நடிச்சிட்டு தான் இருக்கும். அந்த குழந்தை வெளியில் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் கூட அந்த தாய் நல்லபடியாக இருந்தால் தான் என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பல நிமிஷங்களில் நான் ஒரு டாக்டராக இருந்தாலும் அந்த தாய்மார்களுக்காக நான் கடவுள்கிட்ட மன்றாடி வேண்டுவேன். ஏன்னா தாயும் செய்யும் ரெண்டு பேருமே நல்லபடியாக பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் என்னோடய பேஷண்ட் ஒருத்தவங்க ரெகுலராக வந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14 வருஷமாக அவங்க எங்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு குழந்தையே பிறக்கலை. நானும் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னை விட அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க. ஏன்னா ஊரில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து தாயே ஆக முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்கள ஒரு மாதிரி புறணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் தான் என் வாழ்க்கை முழுமையடையும், அப்படி இல்லைனா என் வாழ்க்கையே வந்து ஒரு பிளாங்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி ரொம்பவே வருத்தப்பட்டிருந்தாங்கன்னு அவங்க சொன்னாங்க. குழந்தை பிறக்கிறது அப்படின்றது ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் அதற்கு பின்னாடி ஒரு வகையான கடவுள் சார்ந்த நம்பிக்கை கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. கடவுள் நம்பிக்கையோ சரி அப்படி இல்லைனா வந்து அவங்க நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமோ சரி, 14 வருஷம் கழித்து அந்த பெண்மணி கர்ப்பமாக வராங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க உடல்நிலை அந்தளவுக்கு சரியாக இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வருஷம் கழித்து குழந்தை பிறக்கிறதுனால அவங்களோட உடலில் அந்தளவுக்கு ஸ்டாமினா கிடையாது, ஒழுங்கான நியூட்ரிஷன் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க உடலில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த குழந்தை எப்படியாவது பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு மன வைராக்கியத்தோடு இருக்கிறாங்க. 9 மாதம் முடிவடையுது, அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்படுது, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராங்க. இவங்களுக்கு டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அதாவது உங்கள் பேஷண்ட் தான் வந்து இப்போ பிரசவ வலி ஏற்பட்டு வந்திருக்காங்க, சரி நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களும் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி வராங்க. நேரம் கடத்திட்டே இருக்கிறாங்க, சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 7 மணி நேரம் மேலே ஆகிடுது. ஆனால் சுகப்பிரசவம் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறாங்க, சுகப்பிரசவம் இதுக்கு மேலே ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நம்ம சிசேரியன் பண்ணி தான் குழந்தைய வெளியெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சிசேரியன் பண்ணிட்டாங்க, ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்துருச்சு, ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தையை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த டாக்டருக்கு. அதுக்கப்புறம் சந்தோஷமாக அந்த குழந்தைய அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த தாய்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த தாய் மாரில் கட்டி இணைச்சி அந்த குழந்தையை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனால் அந்த தாயோட சிரிப்பு அதான் கடைசியாக இருந்திருக்கு. ஏன்னா குழந்தை பிறந்த அடுத்தனுடைய அந்த தாய் உயிரிழந்துடுறாங்க. அந்த தாய்க்கு தெரிஞ்சுதா என்ன அப்படின்னு தெரியல, அந்த குழந்தையை பார்த்து அவங்க சிரிச்சிட்டே ஒரு கண்ணீர் விட்டுருக்காங்க. அவங்களோட மனசில் பார்த்தீங்கன்னா நான் முழுமை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கு. பட் ஆனால் அந்த டாக்டர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. குழந்தை பிறக்காமல் இருந்தாலே அந்த பெண்மணி உயிரோடு இருந்திருப்பாங்க. பட் ஆனால் குழந்தை பிறக்கிறதுக்காக தன்னோட உயிரே தாகம் செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு அவங்க கணவன்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னா அவங்க கணவர் ரொம்ப சந்தோஷமாக வராரு. ஆனால் அவங்க மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு ஒன்னே அந்த சந்தோஷம் அவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அவர் தேம்பி அழ ஆரம்பிச்சிடறாருங்க. எது எப்படி இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு ஒரு புது நபர் வந்துட்டாங்க. பட் ஆனால் அவங்க தாய் அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. இதுதான் வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த வீட்டிலேருந்து நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை நம்ம யாருமே மதிக்க மாட்டோம், பெண்ணியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யாருமே போற்ற மாட்டோம். அவங்கள வந்து நமக்கு சமமாக பார்க்கலனா கூட நமக்கு கீழே பார்க்காம, அதாவது அவங்கள வந்து அடிமைத்தனப்படுத்தாமல் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தாயுமே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அது கூட இருந்து பார்த்தா தான் தெரியும். அந்த 9 மாத காலங்களும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ வலி இருக்கும். ஒவ்வொரு தாயுமே தனக்காக ஒரு செகண்ட் கூட வாழ மாட்டாங்க, தன்னோட குழந்தைக்காகவும் தன்னோட குடும்பத்துக்காக தான் வாழ்வாங்க. ஸோ தாய்மையை மதிங்க, பெண்களை மதிங்க, இதை தெரியப்படுத்தும் நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஆனால் ஏன் டிஸ்லைக் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல சொல்ல சந்திக்கிறேன். அதுவரை எங்களை விடுந்து விடைபெறுவது உங்கள் அன்பு மித்திரன் சஞ்சு. வணக்கம்.